நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். ஃபேஸ் ரீடர், முகச்சித்தர் டாக்டர் கவி முரளிகிருஷ்ணன் சுவாமிஜியை தான் நாம் இன்னைக்கு சந்திக்க வந்திருக்கோம். வணக்கம் சுவாமிஜி. வணக்கங்கள், வாழ்த்துக்கள்மா. இப்போ பறவை இனங்களும் சரி விலங்குகளும் சரி நம்ம வளர்க்குறோம். நிறைய பேர் வீட்டில் ஜீவராசிகளை வளர்க்குறாங்க இல்லையா. இதில் நம்ம வீட்டுக்கு வரக்கூடாத பறவைகள், நம்ம வீட்டுக்கு வரக்கூடாத பறவைகள் அப்படின்னு ஏதாவது இருக்கா? இருக்குமா? அது என்னவா இருக்கும்? நல்லது. எதனால வரக்கூடாது? நல்லது. குரு வாழ்க, குவலயம் வாழ்க, பயிர் வாழ்க, பல்லுயிர் வாழ்க வாழ்க. ஓம் காளி ஜெயகாளி ஜெய ஜெயக்காளி, ஓம் காளி ஜெயக்காளி ஸ்ரீதர்ஷ்ண காளி. எல்லாம் வல்ல என் தாய், எல்லாருக்கும் எல்லா நலங்களையும் வழங்க பிரார்த்தித்து ஆசீர்வதிக்கின்றோம். வீட்டுக்கு வரக்கூடாத பறவைகள். நம்ம முண்டாசு கவிஞன் என்ன பாடியிருக்கான்? காக்கை குருவி எங்கள் ஜாதியினர், பறவைகள்ல அது. அப்போது பறவைகளை நேசிக்கிறோம், பறவைகளை வளர்க்குறோம், நியாயமான விஷயங்கள். ஆனால் வரக்கூடாதுன்னு ஒன்று இருக்குன்னா, அது ஒரே ஒரு பறவை, ஆந்தை. ஆந்தை வீட்டுக்குள் நுழையக்கூடாது. வௌவால், அதுவும் பறவை இனத்தை சேர்ந்தது தான், அதுவும் வரக்கூடாது. ஆந்தையும் வௌவாலும் வரக்கூடாது. ஏன்னா ஆந்தை அது இரவு நேரத்தில் மட்டும்தான் கண் தெரியும், அதுக்கு பகலில் கண் தெரியாது. அவருடைய சத்தமும் ஒரு மரண ஓலத்தை, பயத்தை உண்டாக்குற மாதிரி இருக்கும். அதனுடைய பிறப்பே அதுதான், சரியா? அந்த ஆந்தையும் வரக்கூடாது. வௌவால்கள் உங்களுக்கு கேள்விப்பட்டிருக்கு, பாழடைஞ்ச இடத்துலாம் இருக்கும். அதனால் அந்த வௌவால் ஒன்று வந்துச்சுன்னா நம்ம இடத்த பாழாக்கணுன்றதான விதி, சரியா? எப்படி மல்லிப்பூ வச்சா ஒரு வாசமோ, கருவாடு வச்சா ஒரு வாசமாக இருக்கிற இடத்துல, அது மாதிரி இந்த மாதிரி பறவைகள் உள்ளே வரும்போது அதற்கான மாற்று சக்தியை நமக்கு கொடுத்துரும். பறவைகள் மட்டும் கேட்டிங்க, ரெண்டு மிருக வசத்தில் ரெண்டு வரக்கூடாது. ஒன்று ஆமை, இன்னொன்று உடும்பு. ஒன்று நீரில் வாழ்வது, ஒன்று காட்டில் வாழ்வது. இது ரெண்டும் வீட்டுக்கு வராது. ஆனால் இது ரேராக இப்போ கூட நம்ம சில இடத்துல நம்ம கேள்வி என்ன கூட ஃபோன் பண்ணி கேட்டிருக்காங்க, ஐயா இது மாதிரி ஆமை வந்துடுச்சு என்ன பண்ணுறதுன்னு. சரி, வரக்கூடாது என்பது விதி, வந்துவிட்டால் என்ன செய்வது? என்ன செய்வது? உன்னுடைய குலதெய்வ வழிபடுங்கள், உங்கள் புரோகிதர்கள் கூப்பிட்டு ஒரு கணபதி ஹோமமோ, ஒரு லக்ஷ்மி ஹோமமோ, நவகிரக ஹோமமோ செய்து வீடை புனிதமாக்கி கொள்ளுங்கள். வந்துடுச்சுன்னு வேறு வருத்தப்படவே இல்லை, எல்லாத்துக்கும் பெரியவங்க வழி சொல்லியிருக்காங்க. பிரச்சனை இல்லாத மனிதனே கிடையாது, இந்த மாதிரி தடங்கள் இல்லாத வாழ்க்கையும் கிடையாது. அதற்கெல்லாம் முன்னோர் நாம் கண்டுபிடிக்க தேவையில்லையே. பயந்து சாவறத விட ஒரு பிராமணரை கூப்பிட்டு ஒரு ஹோமம் பண்ணி வீடை சுத்தம் பண்ணிக்கலாம் இல்லையா? ஹோமன்ற ஏதோ விளையாட்டு இல்லையே. நீ எத்தனை கோடி ரூபாய் வீடு கட்டினாலும் அத்தனை கோடியான வீடுக்கு முதல்ல ஹோமம் பண்ணி தானே பண்ணுவாங்க. எத்தனை கோடியில் கோயில் கட்டினாலும் முதல்ல யாகம் வளர்த்து அக்னி வளர்த்து தானே செய்கிறாங்க. அவ்வளோ முக்கியமானது. எத்தனை அழுக்குகள், எத்தனை தோஷங்கள், எத்தனை சாபங்கள், எத்தனை பாவங்கள் இருந்தாலும் தீர்க்கக்கூடிய ஒரே ஒரு சக்தி அக்னி பகவானுக்கு. அந்த அக்னி பகவானுக்கு நம்ம ஆகுதியால் எல்லா தேவதைகளும் இன்புற்று நம்மளை ஆசீர்வதிப்பதால் எந்த அந்த ஆமை வந்தாலும் சரி, உடும்பு வந்தாலும் சரி, வௌவால் வந்தாலும் சரி, எத்தனை தேவையில்லாத விஷயங்கள் வந்தாலும், ஆனால் வரக்கூடாது ரெண்டு பறவைகள், வரக்கூடாது ரெண்டு மிருகங்கள், இதுதான் வரக்கூடாது. வந்தாலும் பயப்படாதீங்க. எனக்கு நிறைய ஃபோன் அந்த மாதிரி வரதுனால உங்களுக்கு சொல்கிறேன். ஆனால் நிறைய பேருக்கு இந்த சந்தேகமும் இருக்குது. ஆனால் நல்ல கேள்வி, அருமையான கேள்வி. வரக்கூடாது பிரார்த்திப்போம், வந்துவிட்டால் பயப்படாதீங்க, தைரியமாக இருங்க. அதற்கான பெரியவங்களை விசாரித்து அதற்கான பரிகார பூஜைகளை செய்து வாழ்க்கையில் வளங்களை காணுங்கள் என்று சொல்லி, எல்லாம் வல்ல என் தாய் ஸ்ரீ தட்சிணகாளி எல்லாருக்கும் எல்லா வளங்களையும் வழங்க பிரார்த்திக்கின்றேன். ஆசீர்வாதம்.